மிக சுலபமா மிக எளிமையா நான் சொல்ற அந்த பொருளை நீங்க பயன்படுத்தினா போதும் மூக்கடைப்பு வெறும் 2 நிமிஷத்துல உங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும் எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏத்துக்கும் எந்த கீரை வகைகள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏத்துக்கும் தொடர்ந்து ஆனா 7 நாள் 10 நாள் பயன்படுத்தினா தான் நிரந்தரமா உங்களுக்கு வராம இருக்கும் நலமுடன் வாழும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூக்கடைப்புனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவதிப்படுறீங்க இந்த பனிக்காலம் வந்தாலே போதும் மூக்கடைப்பு வந்து நம்ம அழியா விருந்தாலே வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பு வர முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனிக்காலத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரமான காற்றை வந்து சுவாசிக்கும் போது மூக்கில் போயிட்டு அந்த நீர் வந்து தேங்க ஆரம்பிக்குது தேங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு மூக்கடைச்சி மூச்சு விட முடியல நிம்மதியாக படுத்து தூங்கும் போது மூச்சு அடைக்குது மூச்சு திணறுது சளி பிடிச்சிக்குது தும்பல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அதாவது இயற்கையான காய்கறிகள் சாப்பிட்டாலோ கீரை வகைகள் சாப்பிட்டாலோ இல்லை பழங்கள் எடுத்துக்கிட்டாலே உடனே வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு அடைச்சிக்கும் தும்பல் வர ஆரம்பிச்சிடும் மூக்கில் தண்ணியாக ஒழுவ ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் நிறைய பேர் வந்து அதிக பேர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் மூக்கடைப்புக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த மருத்துவத்தை பயன்படுத்தினா வெறும் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு மூக்கடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சுவாச ஃப்ரீயாகிடும் மூச்சு நல்லா ஃப்ரீயாக விட முடியும் நான் சொல்கிற அந்த செய்முறையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க அப்படின்னா கரெக்டாக 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கடைப்பே இருக்காது கம்ப்ளீட்டாக எப்பயுமே மூக்கடைப்பு வராது எந்த பழங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏற்றுக்கும் எந்த கீரைகள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஏற்றுக்கும் நான் சொல்கிற இந்த பொருட்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க சிம்பிளாக சொல்கிறேங்க மிக சுலபமாக மிக எளிமையாக நான் சொல்கிற அந்த பொருளை நீங்கள் பயன்படுத்தினா போதும் மூக்கடைப்பு வெறும் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் தொடர்ந்து ஆனால் 7 நாள் 10 நாள் பயன்படுத்தினா தான் நிரந்தரமாக உங்களுக்கு வராமல் இருக்கும் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க பச்சை கற்பூரம் நாட்டு மருந்துகளை போய் கேளுங்க பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் சாமி கும்புற கற்பூரம் கிடையாது பச்சை கற்பூரம் சொல்லி நாட்டு மருந்துகளை போய் கேளுங்க ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கோங்க வெத்தலை வச்சுங்களா வெத்தலை வந்து ஒரு பாதி வெத்தலை மட்டும் எடுத்துக்கங்க தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் சின்ன துண்டு பச்சை கற்பூரம் ஒன்று வெத்தலை பாதி வெத்தலை இது இந்த 3 பொருளுமே எடுத்துக்கோங்க எண்ணெயை சூடு பண்ணும்போது ஃபஸ்ட்டு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை போடுங்க பாதி வெத்தலையை நல்லா கிழித்து துண்டு துண்டாக சின்ன சின்னதாக ஆக்கி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்கி விடுங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க நல்லா கொதிக்கி விட்டுட்டு ஆற வச்சு சரிங்களா ஆற வச்சு ட்ராப்ஸ் பாட்டில் வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது ட்ராப்ஸ் பாட்டில் வச்சுருப்பீங்க ஏற்கனவே வந்து இப்போ நோஸ் ட்ராப்ஸ் போட்டிருப்பீங்க அலோபதி மெடிக்கலில் வாங்கிட்டோம் இல்லை சித்தாவில் வாங்கிட்டோம் ட்ராப்ஸ் எம்டியாக இருக்கும் அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுங்க ஊற்றி வச்சுட்டு தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மூக்கில் 2 சொட்டு விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படியே இருங்க இல்லை ஒரு 10 நிமிஷம் அண்ணாந்து இருங்க அந்த எண்ணெய் வந்து உள்ளே போய் நல்லா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் மண்டலம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷமாக அப்படியே வச்சுட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க விட்ட ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூக்கடைப்பு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசம் நல்லா ஃப்ரீயாக வரும் மூக்கடைப்பு எல்லாமே சரியாயிடும் இதுக்காக நீங்கள் வேறு எந்த ஒரு மருத்துவத்தையும் பயன்படுத்ததால கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக மூக்கடைப்பே வரக்கூடாதுன்றவங்க தொடர்ந்து ஒரு 7லேருந்து 10 நாள் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் Thank you.